Dear students, இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரோட ரிசல்ட் பார்க்கலாம். த ஆர்மஸ்டிஸ் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வர்சைல். அதாவது ஒரு பீஸ் ட்ரீட்டி மூலமாக ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வந்து எண்ட் ஆயிடுச்சு. அந்த ட்ரீட்டி என்னன்னு பார்த்தோன்னா ட்ரீட்டி ஆஃப் வர்சைல். இந்த ட்ரீட்டியை வந்து எப்படி சைன் பண்ணியிருக்காங்க, இந்த ட்ரீட்டியில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெர்மனி அல்டிமேட்லி சரண்டர்ட் இன் நவம்பர் 1918. ஸோ ஜெர்மனி வந்து 1918 அந்த அலைஸ் கூட சரண்டர் ஆயிட்டாங்க. த ஆர்மஸ்டிஸ் டுக் எஃபர்ட் ஃப்ரம் 11 நவம்பர் 1918. ஆர்மஸ்டிஸ் அப்படின்னா அந்த வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கை. இதை வந்து எப்போ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா நவம்பர் 11 1918. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு அக்செப்ட் ஹார்ஷ் டேர்ம்ஸ் பை த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அட் ஹோம் வித் த அப்டிகேஷன் ஆஃப் த கேசர். ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் நடந்த எல்லா லாஸஸ்க்கும் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஜெர்மனி தான் காரணம் அப்படின்னு சொல்லி மற்ற அலை நேஷனுக்கு, அதாவது டிஃபீட் ஆன நேஷனுக்கு ஜெர்மனியை காம்பன்சேட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஜெர்மனியை அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இதுக்காக ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாரிஸில், அதாவது ஜனவரி 1914 தான் நடக்குது. இந்த ஆர்மஸ்டிஸ், அதாவது இந்த ட்ரீட்டி சைன் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் லேட்டராக தான் வந்து இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ்ஏயோட பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் அண்ட் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் லியார்ட் ஜார்ஜ் தென் ஃப்ரான்ஸ் பிரைம் மினிஸ்டர் கிளமென்சோ. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த டெலிபரேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ் எப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 28, 1919. ஸோ இந்த ட்ரீட்டியோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜெர்மனி ரெப்பரேஷன், அதாவது ஜெர்மனியோட ரெப்பரேஷன், இது வரைக்கும் இந்த வாரில் நடந்த எல்லா ப்ராப்ளம் அண்ட் எல்லா லாஸஸ்க்கும் நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிக்கிட்ட ஒரு வார் இழப்பீட்டு தொகை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 6,600 மில்லியன் பவுண்ட்ஸ். ஸோ இதுக்காக ஒரு ரெப்பரேஷன் கமிஷனும் வந்து செட்டப் பண்ணுறாங்க. இதை வந்து எல்லா சென்ட்ரல் பவரும், அதாவது சென்ட்ரல் பவரில் ஒரு 4 நேஷன்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த இழப்பீட்டு தொகையை வந்து கொடுக்க சொல்லி அந்த 4 சென்ட்ரல் பவர்ஸும் தான் வந்து அவங்க தான் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த ஜெர்மன் ஆர்மி வாஸ் டு பி லிமிட்டட் டு 1 லேக் மென். ஓகே, ஜெர்மனி வந்து அந்த வார் நடந்துட்டு இருந்த அந்த டைமில் தான் அவங்களோட ஆர்ம் ட்ரூப்ஸையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பாங்க. தென் நாவல் எக்ஸ்பெடிஷன்லேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிருப்பாங்க. நிறைய சப்மரைன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஜெர்மனியோட ஆர்மியை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போது வந்து 1 லேக் மென் தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நோ சப்மரைன்ஸ் அண்ட் நோ ஏர்ஃபோர்ஸ், அதாவது ஜெர்மனி எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலையும் பயன்படுத்தக்கூடாது, அவங்களோட எந்த ஒரு ஏர்ஃபோர்ஸையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. த யூனியன் ஆஃப் ஆஸ்திரியா அண்ட் ஜெர்மனி வாஸ் ஃபார்பிடன் அண்ட் ஜெர்மனி வாஸ் அக்னாலேஜ் அண்ட் ரெஸ்பெக்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஆஸ்திரியா. ஸோ ஆஸ்திரியா ஹங்கேரியா இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், ஸோ இவங்களோட இண்டிபெண்டன்ஸை வந்து தடை செஞ்சிட்டாங்க. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ் டு கிவ் அப் ஆல் த ரைட்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் ஓவர் ஹர் ஓவர்சீஸ் பொசஷன்ஸ் டு த அலைஸ். ஸோ ஜெர்மனி அவங்களோட டைட்டில்ஸ், அவங்களோட ரைட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட அலைஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஜெர்மனியோட காலனிஸும் வந்து லீக் ஆஃப் நேஷனோட கண்ட்ரோல் கடியில் வந்துருச்சு. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ் டு ரிவோக் த ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டாஸ்க் அண்ட் புச்சாரஸ்ட். ஸோ ஜெர்மனி வந்து ரஷ்யா அண்ட் பல்கேரியா கூட 2 ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரீட்டியையும் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து ஜெர்மனி கைப்பற்றின அல்சாஸ் அண்ட் லொரைன், இதை வந்து திரும்ப ஃப்ரான்ஸ் கிட்டேயே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. த ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஃபின்லாண்ட், ஈஸ்டோனியா, லட்டுவியா அண்ட் லிட்டுவேனியா வெர் டு பி இண்டிபெண்டன்ட். ஸோ ரஷ்யன் டெரிட்டரிஸாக இருந்த இந்த 4 பிளேசஸையும் வந்து இண்டிபெண்டன்ட் ஆக்கிட்டாங்க. தென் டென்மார்க் கிட்ட ஸ்கூல்வெக் அப்படிங்கிற அந்த ஒரு டெரிட்டரியை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெல்ஜியம்க்கும் சம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போலண்ட் வாஸ் ரெக்ரியேட்டட் வித் த கொரிடர் ஆஃப் பால்டிக் கண்டெய்னிங் த ஜெர்மன் போர்ட் ஆஃப் டான்சிக் விச் வாஸ் அ ஃப்ரீ சிட்டி அண்டர் த அஸ்பீஷியஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். அதாவது ஜெர்மனோட போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டான்சிக். ஸோ இங்கே வந்து ட்ரேடை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாங்க அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். தென் ரின்லேண்ட் வாஸ் டு பி ஆக்குபைட் பை த அலைஸ், அதாவது ரின்லேண்டையும் வந்து அலைஸே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆர்ம் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. தென் கிரிட்டிசிசம், டிஃபீட்டட் பார்ஸ் வேர் ஆப்சன்ட் ஃப்ரம் த நெகோஷியேஷன். அதாவது இப்போ ஒரு வார் நடந்திருக்கு, ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நெகோஷியேஷன், அந்த பேச்சுவார்த்தைக்கு தோத்த நேஷன்ஸையும் வந்து கூப்பிடணும் இல்லையா. பட் இங்கே வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணவே இல்லை. இந்த நெகோஷியேஷன் வந்து எது பேஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. தென் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வாஸ் த ப்ரின்சிபல் விச் இஸ் ஒன் ஆஃப் த 14 பாயிண்ட்ஸ் ஆஃப் உட்ரோ வில்சன். உட்ரோ வில்சன் வந்து
மற்ற கண்ட்ரீஸ் கூட ஒரு பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்காக ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் மெயினாக வந்து செல்ஃப் டிட்டர்மினேஷனை வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இட் வாஸ் நாட் டு த ஜெர்மன். ஸோ ஜெர்மனி மட்டும் இல்லாமல் மித்த நேஷன்ஸ்க்கு வந்து இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ரெப்பரேஷன் ஆஃப் 6,600 million pounds வாஸ் பியாண்ட் ஜெர்மனிஸ் கெப்பாசிட்டி டு பே. அதாவது ஜெர்மனியால் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கிளைம் பண்ணாமல் ஜெர்மனியோட கெப்பாசிட்டிக்கு மீறி, அதாவது 6,600 million pounds அப்படிங்கிறது அந்த டைமில் ஜெர்மனியால் கண்டிப்பாக தரவே முடியாது. ஆனால் அவங்க இவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஜெர்மனி வாஸ் வீக் அண்ட் பொலிட்டிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி. ஸோ ஜெர்மனி வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அவங்களோட பொலிட்டிக்கலாகவும் வீக் ஆகிருக்காங்க, எக்கனாமிக் வைஸ் ரொம்ப வந்து வீக் ஆகிட்டாங்க. ஸோ வில்சன் பிட்ராய்ட் த ஜெர்மன்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரியன்ஸ் டு ஹூம் ஹி ஹேட் மேட் ப்ராமிஸ். 1920 த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டுக் அ பாலிசி ஆஃப் ஐசோலேஷன். ஓகே, 1920 யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐசோலேஷன் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸை வந்து ரெட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு செனட் சொல்கிறாங்க. யூஎஸோட அப்பர் ஹவுஸ் செனட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ட்ரீட்டி ஆஃப் வர்சைலை வந்து ரெட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிருக்காங்க. இட்டலி வாஸ் மச் டிசப்பாயிண்டட். ஏன்னா இட்டலியும் வந்து இதில் வந்து ரொம்ப ஏமாற்றத்தை தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஸ்மால் டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. த பாப்புலேஷன் ஆஃப் யூரோப் வாஸ் ஸோ மிக்ஸ்ட் தட் இட் வாஸ் இம்பாசிபிள் டு ட்ரா கிளியர் நேஷனல் ஃப்ரான்டியர் வித் எத்னிக் ஹோமோஜெனிட்டி. ஸோ இப்போ யூரோப்பில் பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸ்ட் பாப்புலேஷன் இருக்காங்க. அங்கே வந்து மற்ற நேஷன்ஸை சேர்ந்தவங்களும் வந்து மிக்ஸாக இருக்காங்க. ஸோ ஒரு எத்னிக் ஹோமோஜெனிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சில கண்ட்ரீஸ்க்கு இடையில் ரெண்டு கண்ட்ரியாக சேர்ந்து செப்பரேட் சீக்ரெட் ட்ரீட்டிஸ் எல்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி டர்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிவிட்டு சுல்தானை வந்து அவங்களோட முஸ்தபா கமல் பாஷா, அதாவது த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் முஸ்தபா கமல் பாஷா அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ். ஓகே, சுல்தான் டர்க்கி வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களோட சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முஸ்தபா கமல் பாஷா. Then fallout of the First World War. The First World War left a deep impact on Europe society and polity. So Europe la First World War abingiradhu oru periya thaakatha vandu yerpaduthirukku appdinu sollirukanga. The war had involved and affected more four of the population than in the past. இதுக்கு முன்னாடி யூரோப்பில் எவ்வளவோ வார் நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் விட இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தான் வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெப்போலியனிக் வார் நடந்திருக்கு, பால்கன் வார்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் விட இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ரொம்ப வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த இதுக்கு முன்னாடி நடந்த வார் அதிலெல்லாம் பார்த்தோன்னா 4 மில்லியன் மென் தான் வந்து இறந்துருக்காங்க. பட் இந்த 4 இயர்ஸ் நடந்த இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் 8 மில்லியன் மென் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The outcome in all the countries was imbalanced between the sexes. So, இதனால் வந்து செக்ஸ் ரேஷியோவில் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஏன்னா வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாமே வந்து மென் தான். அதனால் அந்த செக்ஸ் ரேஷியோவை பார்க்கும்போது இப்போ யூரோப் நேஷனில் வந்து மென்னே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, ரேஷியோ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஆல் த ரைஸ் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் த சோவியத் யூனியன். ஸோ ரஷ்யாவாக இருந்தது வந்து யூஎஸ்எஸ்ஆராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா யூனியன் ஆஃப் சோஷலிஸ்ட் அண்ட் சோவியத் ரிபப்ளிக் அப்படிங்கிறது தான் யூஎஸ்எஸ்ஆர். தென் அதுக்கப்புறமா அனதர் அவுட்ஸ்டாண்டிங் ஈவெண்ட் ஆஃப் திஸ் பீரியட் வாஸ் த அவேக்கனிங் ஆஃப் த காலனிஸ் அண்ட் தேர் இன்ஸ்பயர் அட்டம் டு கெயின் ஃப்ரீடம். ஸோ காலனிஸாக இருந்தவங்க எல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் நேஷனாக ஆகிட்டாங்க. ஸோ ஃப்ரீடமை வந்து கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா பவர்ஃபுல் மூவ்மெண்ட் அண்ட் சம் பிளேசஸ் ஈவன் ரிபெலியன் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இம்பீரியலிசம். ஸோ ஏஷியா ஆஃப்ரிக்கா இந்த காண்டினெண்ட்லாம் பார்த்தோன்னா வெஸ்டர்ன், அதாவது யூரோப் நேஷனோட இம்பீரியலிசமுக்கு அகைன்ஸ்டாக வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டர்க்கிஸ் ரீபர்த், டர்க்கில் வந்து ஒரு மறுமலர்ச்சி வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் முஸ்தபா கமல் பாஷா. இவங்க வந்து அவங்களோட டர்க்கியோட நேஷனலிசம், அவங்களோட குளோரியை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் சுல்தானாக இருந்தவங்க வந்து காலிஃபாவாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டர்க்கியில். ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் ஃப்ரீடம் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா இல்லஸ்ட்ரேட்டட் ஹவு நியூ ஸ்பிரிட் அப்ராட் வாஸ் அஃபெக்டிங் த மைண்ட்ஸ் ஆஃப் த மென் அண்ட் விமன். ஸோ அதுக்கப்புறமா எந்த மூவ்மெண்ட் வந்தாலும் அதில் மென் மட்டும் இல்லாமல் விமனும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தென் இம்பேக்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து இந்தியாலேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஹேட் அ சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் ஆன் இந்தியா. ஈவன் தோ யூரோப் வாஸ் த மெயின் தியேட்டர் ஆஃப் த வார், ஃபைட்டிங் டு பிளேஸ் in other parts of the world as well. So இப்போ ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தோம் அப்படின்னா யூரோப் தான் வந்து இதில் வந்து மெயினாக இருந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கும் இதில் வந்து பங்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா
இந்தியா வந்து பிரிட்டனோட காலனியாக தான் இருக்காங்க. ஸோ வாரில் வந்து ஈடுபடுறதுக்காக இந்தியாவிலேருந்து சோல்ஜர்ஸை வந்து பிரிட்டன் வந்து அலவு பண்ணியிருக்காங்க. அதனால் இது இந்தியாவிலையும் வந்து ஒரு பெரிய இழப்பை வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா இந்தியாவும் இங்கேருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டனுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. $125 million வந்து கொடுத்துருக்காங்க, லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா இந்தியாவை வந்து எக்கனாமிக்காக வந்து ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. Towards the end of the war, India too suffered under the worldwide epidemic influence. அது மட்டும் இல்லாமல் எப்பிடமிக் அந்த தொற்றுநோய் மூலமாகவும் இந்தியா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்க்கு அப்புறமா தான் இந்தியாவில் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. த காங்கிரஸ் வாஸ் ரீயுனைட்டட் டியூரிங் த வார். ஸோ இது மூலமாக காங்கிரஸ் இங்கே வந்து ஸ்ப்ளிட்டாக இருந்தாங்க, அவங்க வந்து திரும்பவும் வந்து ஒன்றா ஜாயின் ஆகிட்டாங்க. வெஸ்டர்ன் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த ரேடிக்கல் ரேஷனலிஸ்ட். ஸோ த பிரிட்டிஷ் ட்ரை டு சப்ரஸ் த நேஷனல் மூமெண்ட் பை பாசிங் ரெப்ரெசிவ் ஆக்ட். ஸோ இந்த ஒரு நேஷனல் மூமெண்ட்டை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் வந்து நிறைய ஆக்டெல்லாம் வந்து கொண்டு வராங்க. த டிஃபீட் ஆஃப் டர்க்கி இன் வேர்ல்டு வார் ஒன், சிவியர் டேர்ம்ஸ் ஆஃப் த ட்ரீட் ஆஃப் சர்வ் சைன் தியர் ஆஃப்டர் அண்டர்மைன் த பொசிஷன் ஆஃப் சுல்தான் டர்க்கி அஸ் காலிஃபா. ஸோ டர்க்கி வந்து நிறையா வந்து டிஃபீட் ஆகியிருந்தாலும் இதுக்கப்புறமா அவங்களோட சுல்தானாக வந்து காலிஃபா அதாவது முஸ்தபா கமல் பாஷா வந்து டர்க்கியை வந்து ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவும் வந்து ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து பிரிட்டனுக்கு வந்து எவ்வளோ லாயல்ட்டியாக இருந்திருக்காங்களோ அதுக்கு பிரிட்டன் வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பாக வந்து ரிவார்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் வந்து எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கல் வைஸ் ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் ரஷ்யன் ரெவல்யூஷனை வந்து பார்க்கலாம்.